ओके सो टुडेज क्लास विल सी अबाउट बिजनेस रेगुलेशंस. ऑलरेडी आई अपलोडेड द वीडियोस. ओके So just imagine a situation, just like you're going on your vehicle and you're going for some place. Okay, you're taking your bike, fine. And assume that the road does not have any proper traffic signal. If it does not have any proper traffic signal, what will happen? Or say you think of an ambulance which has to reach the hospital at the correct time, but no traffic rules are being followed. What will happen? Either you answer for the first scenario or you answer for the second scenario. What will happen if no one is following the traffic rules and there is no one to regulate what is happening? What will happen? What will be the scenario? Just type in the chat. What will happen? Delay for reaching the destination. Okay. Accident will occur. Good. Then all vehicles are stuck in a meeting point. Good. Okay, so the perfect word for this is, I would just put chaos, confusion. Okay, so it will be leading to ultimate confusion. Similarly, in business or as an entrepreneur, when you start a firm, fine. So there should be some guidelines. There should be some guidelines or rules or regulations that you need to follow for safe travel. What I mean by safe travel in a business point is, you want to sell a product, you want to sell a product to a customer, and you want to earn some profit. And based on that profit, you're going to expand your business, you're going to scale your business, and you want to attract more amount of investors for your business and make your business a very big success. Okay, for all these to happen, there should be some kind of guidelines or regulations that has to be followed inside or in your company. So this is what I mean by a term called compliance. This is called as compliance. Fine. So in the term என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி என்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிச்சாலும் தேர் ஆர் சம் காம்ப்ளையன்ஸ் வி நீட் டு ஃபாலோ. ஓகே, ஸோ இந்த காம்ப்ளையன்ஸை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ். ரெண்டாவது வந்து இன்டர்னல் காம்ப்ளையன்ஸ். ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வி ஹாவ் டு பி லா அபைடிங் சிட்டிசன்ஸ். ஓகே, ஸோ த ஃபர்ம் ஆல்சோ ஹேஸ் டு பி லா அபைடிங். சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் இடத்தோடைய சட்டம் எதை அனுமதிக்குதோ அதை மட்டும்தான். இப்போ எனக்கு வந்து AK-47 ஒரு இன்னோவேட்டிவான மெத்தட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு நான் AK-47 தயாரிக்க முடியாது. ஓகே, ஸோ த அதுவும் இன்னோவேஷன் தான், பட் தட் இன்னோவேஷன் டஸ் நாட் ஒபே வித் த லா ஆஃப் த லேண்ட். ஓகே, மேபி ஆப்கானிஸ்தானில் இல்லை எங்கேயாவது ஒரு கண்ட்ரியில் அது சட்டமாக இருக்கலாம். ஃபைன், ஸோ நம்ம அந்தந்த நாட்டுடைய சட்டத்துக்கு ஒழுங்குமுறைக்கு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் நம்ம எட்டுன்னு வரக்கூடிய ப்ராடக்ட்டோ நம்ம எட்டுன்னு வரக்கூடிய கம்பெனியோ. ஓகே, ஸோ ரெகுலேட்டரி அப்படின்னா, இன் வாட் வே யுவர் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு ஒபே த ரெகுலேஷன்ஸ் போஸ்ட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் சொல்கிறோம். இன்டர்னல் காம்ப்ளையன்ஸ்னால்,
ஒரு கம்பெனிக்குள்ளார யூ நீட் டு ஹாவ் சர்டைன் சைட் ஆஃப் காம்ப்ளையன்ஸ். ஸோ ஒரு சர்டைன் ப்ரோட்டோகால்ஸ் டு பி ஃபாலோட். ஓகே, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு சீஃப் இருப்பார், ஒரு சப்ஆர்டினேட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறது. ஓகே, ஸோ த பர்சன் ஷுட் ஃபீல் லைக் இஸ் அ பார்ட் ஆஃப் த கம்பெனி. அந்த ஃபீல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒன்லி இஃப் தெர் இஸ் அ ப்ராப்பர் ப்ரோட்டோகால் ஒரு ப்ராப்பர் காம்ப்ளையன்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எவ்ரி ஒன் வில் ஃபீல் லைக் தே ஆர் பார்ட் ஆஃப் அ கம்பெனி. ஓகே, தட் இஸ் அன் இன்டர்னல் காம்ப்ளையன்ஸ் தட் ஆக்சுவலி டெல்ட் வித் இன்டர்னல் காம்ப்ளையன்ஸ். ஓகே, ஸோ நவ் ஐ டோல்ட் யூ வாட் இஸ் காம்ப்ளையன்ஸ். இப்போ காம்ப்ளையன்ஸ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் சொல்லுங்க பாப்போம். நவ் ஐ டோல்ட் யூ வாட் இஸ் காம்ப்ளையன்ஸ் அண்ட் வாட் இஸ் அ நீட் ஃபார் காம்ப்ளையன்ஸ். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீஜர்ஸுமே ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், எதை பண்ணணும் அப்படின்றது எல்லாம் அழகாக வழிவகுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தால் வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் யூ திங்க், வாட் வுட் பி த மெயின் அட்வான்டேஜ்? ஓகே, டிசிப்ளின், ஹாசல் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், குட். சூரியபிரகாஷ் அண்ட் நிஷாந்தி அட்டோன்சஸ். ஓகே, ஸோ லெஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், குட். ராஜீவ் ஹாஸ் கிவன் த ஆன்சர், லெஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். மோர் தென் ஃபெயிலியர், ஹவு மச் பீப்புள் ஆர் லயபிள். ஓகே, ஃபைன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் காம்ப்ளைன்ஸ் இஸ் கன்சர்ன்ட் இஸ் மெயின் அட்வான்டேஜ் வுட் பி எம்ப்ளாயர் ரிட்டன்ஷன். எம்ப்ளாயர் ரிட்டன்ஷன், நீங்கள் சொன்ன எல்லா ஃபேக்டரும் அதே தான். ஐ எம் புட்டிங் இன் எ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளோதான். ஓகே, இஃப் த எம்ப்ளாயர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் த கம்பெனி, தென் தே வில் பி தேர் ஃபார் லாங்கர் டைம். இப்போ நம்ம பெக்குக்கும் மணக்கல விநாயகருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கும். ஓகே, லிவ் அபவுட் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ பெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இன் கேஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம்ஸ். இஷாந்தி, ஓகே, இட்ஸ் சார்ட் அவுட் எக்ஸாக்ட்லி லீகலி, ஃபைன். ஸோ இப்போ நம்ம காலேஜில் வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, ஆல் ஆர் பிஹெச்டி ஹோல்டர்ஸ். ஓகே, தே கான்ட்ரிபியூட். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐம் நாட் டெல்லிங் எனி திங் ராங் அபவுட் தம் ஆர் சம்திங், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சே லைக், யூ டேக் எனி ப்ரைவேட் காலேஜ் இன் ஜென்ரல், தே வாண்ட் டு ரன் திஸ் பர்டிகுலர் திங். ஒரு மோர் தேன் சர்வீஸ் மெனி பீப்புள் ஆர் ஓரியன்ட் டுவர்ட்ஸ் அஸ் அ பிஸ்னஸ், தே வாண்ட் டு ரன். ஸோ தே புட் இன் பீப்புள் ஹூ ஆர் டெம்பரரி. அவங்களுக்கு யார் காசு கம்மியாகுதுன்னு பார்ப்போம். ஸோ தே வில் புட் இன் பீப்புள். ஸோ டெம்பரரி ஃபேக்கல்ட்டி அதிகமாக இருக்கும்போது த கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எ ஃபேக்கல்ட்டி அண்ட் எ ஸ்டூடெண்ட், த கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், எவ்ரி திங் வில் சேஞ்ச். யூ கேன் வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் திங், ஃபைன். ஸோ எம்ப்ளாயர் ரிட்டன்ஷன் இஸ் அகெயின் இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் த பிஸ்னஸ், ஃபைன். ஸோ எம்ப்ளாயர் ரிட்டன்ஷன் இந்த மாதிரி யூ ஹேவ் நியூமரஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் ஏ காம்ப்ளைன்ஸ், ஃபைன். ஸோ தேர் ஆர் சம் செக்லிஸ்ட் ஆக்சுவலி, ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ சம் ஆஃப் த செக்லிஸ்ட். ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் யூ தட் பர்டிகுலர் in our Google Classroom. I'll just present it here. Okay. See here, this is the compliance list. This is the compliance list. See? So, இதை நம்ம பார்ப்போம் என்னன்னு. As of now, you see, sole proprietorship na single owner company, அதாவது sole property. So what are the requisites? What are the requisites? Okay. See, for example, எந்த ஒரு business நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் இதெல்லாம் தேவைப்படுது பாருங்கள். இது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ உங்களது வந்து சோல் ப்ரொப்பர்ட்டிஷிப் எப்படின்னா, ஷுட் ஹேவ் அ பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கணும், ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஓகே, அதுக்கு டேன் நம்பர் வேணும், உங்கள் என்டிட்டிக்கு பேன் நம்பர் வாங்கணும், டேன் நம்பர் வாங்கணும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க்கில், ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க்கில்,
ஹாவ் யூ ஃபைல் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஷியல் இயருக்கு கட்டியிருக்கீங்களா? ஐடி பே பண்ணிவிட்டு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது. ஓகே, ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ வில் சி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கம்பெனி டவு ஃபர்ஸ்ட். Have you people seen the videos already that has been shared? And can you tell what are the types of company registrations? Types of company registration. Types of company registrations. இந்த வீடியோ பார்த்தீங்களா எல்லாரும்? இல்லை, இது வரைக்கும் தொடவே இல்லையா? தொடலைன்னா நோன் போடுங்க கூகுள் கமெண்ட்ல. எஸ்னா எஸ்ன்னு போடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். வீடியோ வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? பார்த்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, பார்க்கலன்னா நோன் போடுங்க. சேட்டில் போடுங்க சீக்கிரம். Most common answer should be no, not it's no. Okay, okay, fine. Okay, no problem. We'll see it. Okay, fine. So there are different things. Actually, we can have around 6 types of company registration. First one is called as sole proprietorship. Sole proprietorship. Spelling kindly bear. I'm not able to identify proprietorship. Fine, we'll see. Sole proprietorship. Second one is a partnership. Partnership. Third one is an LLP. LLP is called as limited liable partnership. Limited liable partnership. Fourth one is a private limited. Private limited company. Sixth one is a one person company. And seventh one is public limited company. Public limited company. There are different types of company registration. Sole proprietorship. Second one is partnership. Third one is limited liability partnership. Fourth one is private limited. Fifth one is a one person company. And sixth one is public limited. We'll see one by one. So first one is sole proprietor. For example, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்பர் ஷாப்ஸ், ஓகே, எனி ஷாப், எனி ட்ரேட் பண்ணுறவங்க பாருங்க. ஓகே, யூ கேன் டேக் எனி ட்ரேடிங் பீப்புள், a barber or a tailor or a grocery shop vechirukonga. Okay, normal any person. So and the sole proprietor na enna artham appadina and the business ku mulu owner avanga dhaan. They are the only owner of the company. Okay, they are the only. So namba enak raja vada vaalara nu solla andha mari. Okay, they are the only owner for their company. So in that la vandu avanga கம்பெனியும் அவங்களையும் தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்க. வாட் எவர் பி தட் கம்பெனி, இட் இஸ் தேர் ஓன். ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் சோல் ப்ராப்பர்ட்டி. அவங்க மட்டும்தான் ஓனர். ஓகே, ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. சோல் ப்ராப்பர்ட்டராக இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கம்பெனிக்கு தேவையான எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஃபைன். ஸோ இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கம்பெனியோட சோல் ப்ரொப்பர்ட்டி நீங்களாக இருக்கீங்க அப்படின்னா என்ன இந்த கம்பெனியில் முக்கியமான ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ நான் நார்மலாக சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம டேன் எடுக்கணும், கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம டேன் வைக்கணும், இல்லை இதுக்கு நம்ம வந்து நம்ம நார்மலாக வச்சுருக்க பேன் கார்டு வச்சுன்னு நம்ம ஐடி ஃபைல் பண்ணால் போதும். அதுக்குன்னு செப்பரேட்டாக எந்த ரூல்ஸும் வராது. ஸோ கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது.
இப்படி பண்ணாததுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ், ஒன்று அட்வான்டேஜ்ன்றப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது, ஸோ அதெல்லாம் போயிடுச்சு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஹெவி ஒர்க் லோட், லாஸ் இஸ் ஆல்சோ ஃபார் சிங்கிள் பர்சன். எக்ஸாக்ட்லி ராஜீவ் சொல்கிற மாதிரி, சூரிய பிரகாஷ் சொல்கிற மாதிரி ஹெவி ஒர்க் லோட், ஓகே லாஸ் இஸ் ஃபார் ஏ சிங்கிள் பர்சன். வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறீங்க? லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட், குட், தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே. ஸோ ஒன்லி ஓனராக இருக்கிறதுனால என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இட் ஹாஸ் 100% லயபிலிட்டி, 100% லயபிலிட்டி. அதான் ராஜீவ் சொன்னார், ராஜீவ் சொன்னார் லாஸ் இஸ் ஆல்சோ ஃபார் த சிங்கிள் பர்சன். அதான். ஸோ இப்போ உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 லட்சம் பேங்க்லேருந்து கடன் வாங்கி நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு முதல் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. பிஸ்னஸ் ஆரம்பித்து திடீர்னு உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னு வச்சிங்க. ஸோ நீங்கள் தான் அதுக்கான முழு பொறுப்பு. ஸோ பேங்க்கு அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு உங்கள் பர்சனல் அசெட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணும். உங்கள் பர்சனல் அசெட்ஸ் எல்லாத்தையும் விற்று அந்த காசை அவங்க எடுக்க முடியும். ஸோ யூ ஆர் ஃபுல்லி லயபிள் ஃபார் யுவர் பிஸ்னஸ். யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த என்டையர் பிஸ்னஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் பிக் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நீங்கள் தான் முழு பொறுப்புன்றது அட்வான்டேஜாக இருந்தாலும், அதே சமயம் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூ ஆர் ஃபுல்லி லயபிள் ஃபார் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஃபைன். ரெண்டாவது, ஆஸ் யுவர் நிஷாந்தி சொன்ன மாதிரி, இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் போகிறீங்க, வெஞ்சர் கேபிட்டல் போகிறீங்கன்னா, அவங்கள வந்து சிங்கிள் சோல் ப்ரொப்பர்ட்டர்ஷிப் கம்பெனிக்கு அதிகமாக மணி கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. இதுக்கு மணி போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் வந்து செல்ஃப் ஃபண்ட் பண்ணியாகணும். யூ ஹாவ் டு கோ ஃபார் செல்ஃப் ஃபண்டிங். இல்லை நார்மலாக நம்ம பேங்க்கில் ஏதாவது ஒரு ஷூரிட்டி வச்சு நீங்களாக லோன் வாங்கலாம். தட் இஸ் அ ஒன்லி வே ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப 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 கம்மி. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், பட் இந்த பிஸ்னஸை செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஈஸியாக செட்டப் பண்ணலாம், காஸ்ட் எதுவும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபண்டிங் இதுலேருந்து நீங்களாக தான் ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஃபண்டு வந்து வெளியிலேருந்து வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ 100% லயபிள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் உருவாக்குறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி உருவாக்குறீங்க. அப்போது உங்களுடைய பிராண்டுக்கான வேல்யூ இருக்காது, ஏன்னா உங்கள் கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. யுவர் கம்பெனி இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். அப்போது நீங்கள் ஒரு பிராண்ட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் அவர் கம்பெனியில் இன்னி கூட பார்த்துருக்கேன், என்னது ஈஸி டு ஸ்மைல் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ ஈஸி டு ஸ்மைலை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு வச்சுக்கோ. ஓகே, இட் ஹாஸ் ரீச்ட் மெனி பீப்புள். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். பட் சொல்கிறேன், நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ஈஸியாக இந்த பிராண்ட் நேம் எடுத்து அதே நேமில் யூ கேன் கிரியேட் அனதர் வெஞ்சர். யூ கேன் நாட் கொஸ்டின் பிகாஸ் யூ ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட். உங்கள் கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனி கிடையாது. இதே நேமில் இன்னொருத்தவங்க வந்து உங்களுடைய பிராண்டோட ரெப்புடேஷனை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, தட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் சோல் ப்ரொப்பர்டேஷன். சோல் ப்ரொப்பர்டிப்பில் அட்வான்டேஜும் இருக்குது, அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கால்ட் அ சோல் ப்ரொப்பர்டர்ஷிப், வேர் த ஈஸ் ஆஃப் காஸ்ட், தேர் இஸ் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல். பட் டிஸ்அட்வான்டேஜஸ், யுவர் 100% லேபிள், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் லெஸ், உங்களோட பிராண்டுக்கான வேல்யூவை நீங்கள் பின்னாடி வந்து எடுக்க முடியாது. எனி ஒன் கேன் கெட் யுவர் பிராண்ட் பை. தட்ஸ் த திங். ஓகே, தட்ஸ் சோல் ப்ரொப்பர்டர்ஷிப். செகண்ட் டைப் ஆஃப் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலாக வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 1932 பார்லிமெண்ட்ரி ஆக்ட் படி ஒர்க் ஆகுது இது. பார்ட்னர்ஷிப் ஆக்ட், 1932 பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஓகே, ஸோ இதுபடி நீங்கள் யார் கூட பார்ட்னர் ஆகணுமோ, இப்போ எக்ஸ் வாண்ட்ஸ் டு கெட் எ பார்ட்னர் வித் ஒய், தே ஷுட் பி சைன் எ டீல். ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் சைன் பண்ணணும். அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் கவர்ன்ட் பை திஸ் 1932 பார்ட்னர்ஷிப் ஆக்டை பொறுத்து இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை வச்சுருக்கீங்க, பட் உங்கள்கிட்ட மணி இல்லை, ஒய்ன்ற பர்சன் வந்து அவர்கிட்ட மணி இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னராகி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பார்ட்னர்ஸ் ஆரம்பிக்கலாம், கேன் யூ கெஸ் பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸுக்கு எத்தனை பார்ட்னர் இருக்கலாம்?
give me a number. Suma, give a guess. 100, 3, okay. So it's 2 to 100. You can have from 2 partners to 100 partners. Okay. So, இவங்க என்ன ஒண்ணா இந்த பார்ட்னர்னு வைக்கும்போது இப்போ எக்ஸ் ஒரு பர்சன்டேஜ் ஷேரும் ஒய் ஒரு பர்சன்டேஜ் ஷேரும் அந்த கம்பெனிக்கு இருக்கும். ஓகே, இங்கேயும் லயபிலிட்டி இஸ் வெரி புவர். ஓகே, யூ ஆர் த டூ பார்ட்னர்ஸ் ஆர் லயபிள். ஓகே, அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஈஸ்ட் காஸ்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் யூ லீகல் பர்பஸஸ்க்கு நமக்கு ஏதாவது தேவைன்னா உங்கள் என்டிட்டி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஓகே, அண்ட் திஸ் ஷுட் கோ வித் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் லயபிள், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் லயபிள். ஸோ இந்த பிஸ்னஸ் பை எனி மீன்ஸ் இப்போ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க மொத்தமாக ஒரு 10 லட்சம்னு வச்சுங்க. ஸோ இவர் ஒரு 5 லட்சம் பே பண்ணலாம், இவர் ஒரு 5 லட்சம் பே பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த பர்சன்டேஜ் ஷேர், ஸோ தே வில் கெட் எய்தர் ஈக்குவல் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ தீஸ் பர்சன்ஸ் ஆர் லயபிள். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னா, யூ கேன் ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் டு அசிஸ்ட் யூ. ஸோ ஃபண்டிங் வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட இது கொஞ்சம் இன்னும் பெட்டர் ஃபண்டிங் ஆப்ரேஷன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் வேறுனா நீங்கள் இன்னொரு பார்ட்னர் சேர்த்துக்கலாம். யூ கேன் ஆட் மோர் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபண்டிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ இட் வில் பி லைக் காம்ப்ளிமெண்டிங் யுவர் ஸ்கில்ஸ் வித் அதர் பர்சன். You are complementing your skills with other person. So this is a partnership-based company. Again, இதுக்கும் வந்து liability அதிகம். ஸோ போன தடவை பார்த்த மாதிரியே வந்து ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் அதோட இது கொஞ்சம் அதிகம், பட் ஸ்டில் பிராண்டிங் இருக்காது. இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் பிராண்டிங், தென் யூ நீட் டு ரெஜிஸ்டர் யுவர் கம்பெனி. ஸோ ரெஜிஸ்டரில் தான் நமக்கு வந்து அடுத்த டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வருது. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் LLP. ஸோ லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ன்றது எப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டியோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கல்ச்சரையும் மிங்கிள் பண்ணக்கூடியது தான் இந்த LLP, லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ பேர்லேயே இருக்கு பாருங்க, லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ இது பார்ட்னர்ஷிப் கம்பெனி தான். ஸோ இதில் வந்து லிமிட் கிடையாது, 2 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பார்ட்னர் சேர்த்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி. ஓகே, தேர் ஆல் பார்ட்னர், தே ஆர் பார்ட்னர் ஆஃப் யுவர் கம்பெனி. ஸோ இதில் வந்து என்னென்னா, த லயபிலிட்டி இஸ் வெரி மினிமல். லயபிலிட்டி இஸ் வெரி மினிமல். இப்போ அதில் எப்படி இந்த லயபிள் மினிமல்ன்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் ஆகட்டும், இல்லை பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆகட்டும், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வெஞ்சர் பேரில் நம்ம எதுவும் அசட்ஸ் வாங்க முடியாது. யூ கே நாட் கெட் எனி அசட்ஸ் இன் த நேம் ஆஃப் த பிஸ்னஸ் வெஞ்சர். ஓகே, ஸோ இப்போ இவங்க ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, இல்லை இவரும் இன்னொருத்தரும் ஒரு க்ரோசரி கடைக்காரரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ, அந்த கம்பெனி பேரில் எதுவும் சொத்து வாங்க முடியாது. யூ கே நாட் ஹேவ் எனி அசட் இன் தட் நேம், பிகாஸ் இட் இஸ் நாட் அ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. ஓகே, அப்போது இந்த கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சனை பிடிப்பாங்க. ஓகே, வேரஸ் இஃப் இட் இஸ் அ லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருக்குன்னு வச்சிங்க, அப்போது அந்த இடத்துல இந்த நேம், இந்த இடத்துல வந்து கம்பெனியை கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும். யூ நீட் டு ஹாவ் அ டேன் நம்பர், யூ நீட் டு ரிஜிஸ்டர் த கம்பெனி. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ROC வந்து உங்கள் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இந்த நேம் ஆஃப் த பிஸ்னஸ் வெஞ்சர் யூ கேன் கெட் சர்டெயின் ஒட் டு சே அசட்ஸ் வாங்கலாம். ஓகே, இந்த நேம் ஆஃப் தட் பர்டிகுலர் பிஸ்னஸ் யூ கேன் கெட் சம் அசட்ஸ். அப்போது இந்த லிமிட்டட் லயபிள் பார்ட்னர்ஷிப்பில் இண்டிவிஜுவலை பிடிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இண்டிவிஜுவலுக்கு வந்து லயபிலிட்டி கம்மி, இட் இஸ் லெஸ் லயபிள், பிகாஸ் இண்டிவிஜுவலோடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே டச் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் கன்சர்ன் இருக்கு இல்லையா ஒரு வெஞ்சர், அதோடைய அசட்ஸை தான் அவங்க மேக்ஸிமம் உடக்க முடியும். ஐ எம் டெல்லிங், இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர், இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் பிஸ்னஸ், ஹூ வில் பி மோர் ரெஸ்பான்சிபிள், வாட் வில் கம் அண்டர் த கன்சர்ன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த அசட்ஸ் தட் ஆர் கனெக்டட் வித் த பர்டிகுலர் வெஞ்சர். ஓகே, யுவர் பர்சனல் பிலாங்கிங்ஸ் வில் நாட் பி லயபிள் ஃபார் த மணி.
Okay, that's the advantage. So this is called as limited liability partnership. So inga vandu ungalaoda personal liability kammi avladha, liability is less. Okay, but irundhalum ipa customer attract pandrathukku, adhaadu unga company la employee attract pandrathukku ungalku stock option la kudukka mudiyadhu. So stock options unga business la kudukka mudiyadhu. Again, இப்போ உங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு சே ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணணும், ஓகே, ஏஞ்சல் இன்வெஸ்டர் இல்லைன்னா வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா இவங்க யார் எந்த கம்பெனிக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் தே வில் கிவ் மோர் வெயிட்டேஜ், தே வில் நாட் கிவ் வெயிட்டேஜ் ஃபார் அதர் கம்பெனிஸ், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ எல்எல்பி சம்திங் லைக் இன் பிட்வீன் யுவர், இட் என்ஜாய்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கம்பெனி as well as it as the normal private concern limited. Okay, so idhula vandu regulations adhigama dhaan irukum. Okay, compared to your partnership there are a lot of compliances which has to be followed. Fine, so this is where your LLP stands. Idhu vandu oru adhaal partnership company register panninga, it is called LLP. Avladhu register pannaam irundhuchuna adhu normal partnership company. If it is registered properly with the register of companies, then it is called as an LLP, limited liability. Idhukku thaniya oru law irukku, a law of limited liability partnership law la govern avudhu ellame. Fine, and the fourth type of company is private limited. So private limited company la vande partners nu kamaatanga, there will be shareholders. We have shareholders for a company, so they will be holding the shares of the company. Fine, so actually private limited ku public limited ku idhan difference. ப்ரைவேட் லிமிட்டெடில் யூவில் ஓன்லி அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸோ இவங்களோட தான் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. அதே ஷேர் ஹோல்டர் நார்மல் பப்ளிக்காக இருந்தாங்கன்னு வச்சிங்க, தட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட். பட் ஸ்டார்டிங்கில் யாரும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஆரம்பிக்க முடியாது. ஃபைன், ஸோ ஈவன் எல்எல்பி சொன்ன இல்லையா, எல்எல்பி கூட எப்போ ரிஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டிலாம் வாங்கணும்னா, சப்போஸ் யுவர் செல்லிங் கூட்ஸ் யூ நீட் டு கெட் ஜிஎஸ்டி. Only if your annual turnover வந்து 40 lakhs க்கு மேலே இருக்குன்னா மட்டும்தான் வந்து யூ நீட் டு கோ ஃபார் ஜிஎஸ்டி, இல்லைனா ஜிஎஸ்டி தேவைப்படாது. யூ நீட் டு கோ ஃபார் ஜிஎஸ்டி அண்ட் அதர் சேல்ஸ் டேக்ஸ்லாம் எப்போ வரும்னா, உங்கள் ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 40 lakhs-க்கு மேலே போகணும், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 15 lakhs இருக்குது அப்படின்னா கூட தேர் கோ ஃபார் அ ஜிஎஸ்டி. ஃபைன், ஸோ ப்ரைவேட் லிமிட்டடில் யூ ஹேவ் ஒன்லி ஷேர் ஹோல்டர்ஸ், யூ ஹேவ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபார் யுவர் கம்பெனி. ஸோ ப்ரைவேட் லிமிட்டடில் யூ ஹேவ் ஆல் த அட்வான்டேஜ், உங்கள் கஸ்டமருக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, யூ கேன் ஈஸிலி அட்ராக்ட், இதை வேணால் செட்டப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் டு செட்டப் அ ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனி. ஓகே, அண்ட் லாட் ஆஃப் காம்ப்ளையன்ஸ் இஸ் இன்வால்வ், நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனியை தொடங்க முடியும். ரெண்டாவது மெயின் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது, இந்த பிஸ்னஸை ஈஸியாக ஸ்கேல் பண்ணலாம், யூ கேன் இட் இஸ் ஈஸிலி ஸ்கேலபிள், பிஸ்னஸ் இஸ் ஸ்கேலபிள், அண்ட் யூ ஹேவ் நியூமரஸ் ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ், தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ யூ கேன் அட்ராக்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஸோ தே வில் பி மோர் ப்ரிஃபரன்ஸ் கிவன் ஃபார் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே, ஸோ தட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் த அனதர் பிக் அட்வான்டேஜ் இஸ் லெஸ் லயபிலிட்டி, லயபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. Comparative, it is more complex and more compliance, but liability wise it is ரொம்ப ரொம்ப கம்மி. Okay, no one is held responsible. Okay, it is only the shareholders who are going to. And second thing, in a private limited company la management to shareholders so same company la irukkanum avasiyam illa. Okay, and the company la irukkavanga dhaan shareholder ah irukkanum abindra avasiyame kediyadhu. But Tata consulting service eduthunga, அதோட மேனேஜ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஷேர் ஹோல்டரும் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தே கேன் பி அதர்ஸ் பட் தே ஆர் நாட் ஜென்ரல் பப்ளிக். ஓகே, ஸோ யுவர் மேனேஜ்மெண்ட் கேன் பி டிஃப்ரெண்ட், அ ஷேர் ஹோல்டர் கேன் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, ஸோ இட்ஸ் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஒன் பர்சன் கம்பெனி, ஒன் பர்சன் கம்பெனி. அது என்னடா ஒன் பர்சன் கம்பெனின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம எப்படி எல்எல்பி வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கும்
ப்ரைவேட் லிமிட்டெடுக்கும் ஒரு டைப் மாதிரி, ரெண்டுத்துக்கும் நடுவில் அமால்கமேஷன் மாதிரி எல்எல்பி பார்த்தோமோ, அதே மாதிரி சோல் ப்ரொப்பர்ட்டர்ஷிப்புக்கும் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கும் ரெண்டுத்தோட ஃபீச்சர்ஸையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஒன் பர்சன் கம்பெனி. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் தான் ஓனர், ஒன்லி ஒன் பர்சன் இஸ் ஓனர், பட் அவங்க கம்பெனி வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. த கம்பெனி இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஆர்ஓசி அண்ட் எவ்ரி ஃபைல் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, எவ்ரி திங். ஸோ ப்ரைவேட் லிமிட்டெடில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், ப்ரைவேட் லிமிட்டெட் தொடங்குற உடனேவே வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அ ஆடிட்டர், உங்கள் பர்டிகுலர் இதுக்கு வந்து ஆடிட்டர் வச்சாகணும். ஸோ உங்கள் பிஸ்னஸில் இருக்க எல்லா கணக்கு வழக்குகளையும் ஆடிட்டர் பக்காவாக பார்க்கணும். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, எல்எல்பியில் கூட ஆடிட்டர் வச்சுக்கலாம். ஸோ எல்எல்பிக்கும் ப்ரைவேட் லிமிட்டெட்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்எல்பியில் வந்து ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 40 lakhs மேலே போனால் ஒழிய யூ டோன்ட் ரெக்குயர் டு கோ ஃபார் அ ஜிஎஸ்டி அண்ட் ஆடிட், அதெல்லாம் தேவைப்படாது. பட் அதாவது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதுன்றா மட்டும் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம். பட் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கும்போது உன் கம்பெனி லாஸே ஆனாலும், ஈவன் இஃப் யுவர் கம்பெனி கோஸ் இன் லாஸ், யூ நீட் டு ஆடிட் எவ்ரி திங். ஸோ அதுக்குன்னு ஆடிட் இருக்கணும், ஆடிட்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், ஜென்ரல் பாடி மீட்டிங் வைக்கணும், அப்பப்போ யூ ஹேவ் டு சப்மிட் த ரிப்போர்ட்ஸ், வாட் எவர் திங்ஸ் யூ ஹேவ் டு ஆடிட். ஓகே, தட்ஸ் த கேஸ் ஃபார் ப்ரைவேட் லிமிட்டெட். ஸோ everything has its own pros and cons, fine. So one person company is nothing but single proprietorship ku or private limited ku irukkuriya advantages and mix pannudhu, that's a one person. So single proprietorship la unga register pannirukka matanga, inga register pannirupanga, adanal enna avuna liability kammi aayidhu. So liability is reduced, less liability. So this is a one person company. And the last type is public limited. So public limited la all public will be your shareholders. So public, so any person in the public can get a share of your company, fine. So idla vandu is the highest level of compliance, ena we are dealing with a public. When you are dealing with public, ஒரு படத்தில் ஜோக் சொல்லுவானே பப்ளிக் பப்ளிக்னு ஒன்று, ஒரு விவேக் படம் மாதிரி. இது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ என்ன நீங்கள் போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாலும், வாட் எவர் பி த ஃபைனான்ஷியல் டிசிஷன் யூ மேக், எவ்ரி திங் ஷுட் பி மேட் டு த பப்ளிக் ஓ ஆர் ஹோல்டிங் யுவர் ஷேர். ஓகே, தட்ஸ் அ பப்ளிக் லிமிடெட். பட் பப்ளிக் லிமிட்டடாக இருந்தால் இட் ஹாஸ் குட் அட்வான்டேஜஸ். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும், இட் இஸ் ஹேவிங் நியூமரஸ் அட்வான்டேஜ். யூ கேன் ஈஸிலி கெட் ஃபண்டிங் ஃபார் யுவர் பப்ளிக் லிமிடெட். Okay, from the general public you can get. That's the biggest advantage of funding as far as the public is concerned, public private, public limited is concerned. Okay, but starting with yaru public limited aav mudiyadu, only if your company growth is so good and it's great, then you can go for a public limited. Okay, okay. So now I'll just present you the ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ உங்கள் கம்பெனி வந்து சோல் ப்ரொப்பர்ட்டர்ஷிப்பா, நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக பேன் நம்பர் டேன் நம்பர் இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணுறீங்களா, இதெல்லாம் பாருங்கள் காம்ப்ளைன்ஸ் பாருங்கள். இப்போ பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் டீட் சைன் பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும், அது கூட பேனு, பிஸ்னஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க்கில், அண்டு இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். இப்போ ப்ரைவேட் லிமிட்டெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிட்டெட் கம்பெனியில் பாருங்கள், உங்கள் கம்பெனி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஓகே, அது எவ்ரி வருஷம், எவ்ரி இயர் ஆனுவலி யூ ஹேவ் டு ரினியூ இட். ஓகே, ஜஸ்ட் ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டுறதில்ல, எவ்ரி இயர் வி ஹேவ் டு ரினியூ இட். அண்ட் பேன் நம்பர், பிஸ்னஸ் அக்கௌண்ட், ஐடி ஃபைல் பண்ணுறது, ஓகே, இதெல்லாம் வந்து பர்டிகுலர் என்டிட்டிக்கு மட்டும். ஓகே, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போது பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பரான லைசன்ஸ் வாங்கிக்கணும். ஓகே, நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கொடு, இப்போ ஃபுட்டுக்கு வந்து ஒரு லைசன்சிங் இருக்குது, என்ன லைசன்சிங் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எல்லா ஃபுட் ப்ராடக்ட்லேயும் பின்னாடி ஒரு லைசன்ஸ் போட்டிருப்பாங்க, அது லைசன்ஸ் பேர் என்ன?
What is the license? What is the license? FSSI, good. Anyway, FASSI. Okay, FSSI. Okay, ITC is also there. Fine. What is the OPC? Oh, I'll short form. Okay. 1% company. Any registered company is a 1% company. Register pannaman irukadhu ellame sole proprietorship. Okay. So, specific license such as food license for a restaurant and business run pannaadhukku register pannaadhukku shop and establishment act register pannaadhukku. Okay. So, ipa business pannaadhukku abdina GST irukka illaya. Okay. All these entities. அதே மாதிரி இந்த பீரியாடிக் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ எவ்ரி இயர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். ஸோ குவார்டர்லி போர்ட் மீட்டிங் ஃபார் அட்லீஸ்ட் ஒன் ஸ்டேக் ஹோல்டர் ஷேர் ஹோல்டரோட மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் யூ ஹவ் டு ஹோல்ட் அ மீட்டிங். ஸோ வெதர் யூ ஆர் டூயிங் ஆனுவல் ரிப்போர்ட் ஃபைலிங் ஆர் குவார்டர்லி ஃபைலிங். ஓகே. ஸோ எது சேஞ்ச் இருக்குன்னா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. ஆல் தீஸ் ஆர் கவர்ன்ட் பை லா. இது வந்து பீரியாடிக் மெயின்டெனன்ஸ். அது வந்து டேக்ஸ் டிடக்ஷனு வெதர் டிடிஎஸ் இஸ் டிடிஎஸ்னால் சோர்ஸில் நம்ம இன்கம்லேருந்தே டிடிஎஸ் பிடிச்சி வினே வருவாங்க. ஓகே. ஸோ அதை நீங்கள் எப்போ ஃபைல் பண்ணுறீங்க? அப்புறம் இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு மோர் தென் 9 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க டீம் சைஸ். தென் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே. மோர் தென் 20 மெம்பர்ஸ் 19 மெம்பர்ஸ் மேலே இருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதற்கான லேபர் லாஸ். ஃபைன். ஸோ இது மாதிரி ஷாப் அண்ட் ஆனுவல் ரிலேட்டட் எவ்ரி இயர் ரினூ பண்ணணும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரினூ பண்ணணும். ஓகே. ஆல் தீஸ் ஆர் காம்ப்ளைன்ஸ் செக்லிஸ்ட். ஸோ நம்ம சொன்னது எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சோல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ட்னர்ஷிப் எல்எல்பி ப்ரைவேட் லிமிடெட். ஸோ ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பாருங்கள். இதில் இது ஃபஸ்ட் ரெண்டுமே ஈஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் சீக்கிரமாக பண்ணிடலாம். வேறஸ் எல்எல்பிக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப நேரம் ஆகும். யூ ஹாவ் இனிஷியல் செட்டப் காஸ்ட் இஸ் ஹை. வேறஸ் லயபிலிட்டி பாருங்கள். நேச்சர் ஆஃப் லயபிலிட்டி இதில் ரொம்ப அதிகம். இது ரெண்டுத்துலையுமே லயபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. லயபிலிட்டி இஸ் லிமிட்டட் ஒன்லி டு த பிஸ்னஸ் அசெட் நாட் டு த இண்டிவிஜுவல். ஓகே. ஸோ ஆன்கோயிங் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மி. இது ரெண்டுத்துலையுமே அதிகம். அதுமாதிரி ஃபண்ட் ரேசிங் அண்ட் ஸ்கேலபிலிட்டி ஆஃப் யுவர் கன்சர்ன் இது ரெண்டுத்துலையுமே கம்மி. திஸ் இஸ் மோஸ்ட் இதுதான் பெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே. So, suppose you think of a business which you are going to scale it up in your future. Then you can go for a private limited company. If I scale it up, I will do a business here. Then you can think of an LLP or a sole proprietorship. Okay? Fine. And some more things are just given here. ஸோ இது என்னென்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்பப்போ தேவைப்படணும்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பேன் நம்பர் டேன் நம்பர் யார் இஷ்யூ பண்ணுறாங்க எப்போ வேணும். ஸோ இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ நீட் பேன் நம்பர். ஓகே. ஆஃப்டர் அவர் அலாங் வித் இன்கார்பரேஷன். ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பாருங்கள். ஒன்லி வென் த ஆனுவல் டேர்ன் ஓவர் எக்ஸீட் 20 lakhs. ஆனுவல் 20 lakhs எக்ஸீட் பண்ணால் மட்டும் வந்து யூ ரெக்வயர் எ ஜிஎஸ்டி. ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து வித்தின் 30 days ஆஃப் ஆப்ரேஷன் உங்கள் ஆப்ரேஷன் வரதுன்னு ட்ரேட் லைசன்ஸ் உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட் லைசன்ஸ் வாங்கிடணும் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ். அதுமாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வித்தின் 30 days ஆஃப் எம்ப்ளாயிங் ஸ்டாஃப் எம்ப்ளாய் பண்ணி 30 நாளுக்குள்ளார ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ. ஓகே. ஸோ இதில் ஒவ்வொன்றும் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஹவு டு கெட் எ பேன். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும். ஹவு டு கோ ஃபார் அ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். How to go for a shop and establishment registration. அதுக்கு என்னென்ன things. Trade license, professional license, MSC registration. Everything is given here. Okay. Even how to open a bank account. Okay. Now I present you one more type of company. So there are some people called as
social entrepreneurs. Okay, social entrepreneur. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஆண்டர்பிரினர்ன்றவர் யார், ஏதோ ஒரு நார்மல் பிஸ்னஸ்க்கும் ஆண்டர்பிரினருக்கும் என்ன வித்தியாசம், ஒரு நார்மல் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பொருளை விற்கிறாங்க, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. ஆண்டர்பிரினர்ன்றவர் யாருன்னா, பப்ளிக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஐடியா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஸோ தட் இஸ் அ ரோல் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர். இப்போ இங்கே வந்து சோஷியல் ஆண்டர்பிரினர் ஒருத்தர் சொல்கிறோம். ஸோ வாட் யூ மீன் பை எ சோஷியல் ஆண்டர்பிரினர், வாட் யூ மீன் பை எ சோஷியல் ஆண்டர்பிரினர், சோஷியல் ஆண்டர்பிரினர். எனி கெஸ், சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருந்தா சோஷியல் ஆண்டர்பிரினர் சொல்லலாமா? எல்லா சோஷியல் மீடியாலையும் இருந்தாங்கன்னா ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர் சொல்லலாமா? எஸ்ஆ, நாட் தட் வே. ஓகே, நாட் தட் வே. சோஷியல் ஆண்டர்பிரினர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒர்க்ஸ் ஃபார் எ சோஷியல் காஸ் மோர். இப்போ நார்மலாக ஆண்டர்பிரினரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் க்ரோத்து அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். பட் these people are connected with people, they want to solve a social issue by means of their entrepreneurial skills. They want to solve a social issue, but they are not very much oriented towards profit or scaling up the business la avangaloda main priorities kadaiyadhu. Avanga main priorities vandu how to help people. Okay, how to help people, that's called the social entrepreneurship. Idukana or classical example nu sollanum vechingala, நம்ம எல்எம்இஎஸோட பிரேம், ஓகே பிரேமானந்த். ஸோ எல்எம்இஎஸோட பிரேமானந்த் அவருடைய ஸ்டோரி எடுத்து படித்து பாருங்கள். ஸோ இஸ் ஆக்சுவலி யூஎஸில் ஒர்க் பண்ணுறார், இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் யூஎஸ். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட்ஸ்லாம் கூட நம்ம மக்கள் வந்து கடை அடித்து படிக்கிறாங்க, அப்போ ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணும்போது அது எப்படின்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒர்க் பண்ணும்போதே லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் அதில் போடுறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சோன்னு இஸ் ஜஸ்ட் டெவலப்பிங் இட் அஸ் அ கம்பெனி. ஸோ லெட்ஸ் எல்எம்இஎஸ் அகாடமி அப்படின்னு எட்டுன்னு வந்துட்டு, இப்போ என்ன பண்ணுறாருனா, ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு ரொம்ப ரூரல் சைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எட்டுன்னு போயிட்டு, அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு பேசிக்கான சயின்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்களை எப்படி கற்றுக்கிறது, ஓகே ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு மக் அடித்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல், அந்த நாலேஜ் எப்படி கெயின் பண்ணுறது, அந்த நாலேஜ் இருந்தால் நம்ம புதுசு புதுசாக விஷயங்களை உருவாக்க முடியும், இட் பி பாசிபிள் டு இனோவேட் திங்ஸ். ஓகே, ஸோ அந்த நாலேஜ் எட்டுன்னு வர்றது. ஸோ எல்எம்இஎஸ் பிரேமானந்த் சொல்லலாம், அல்லது நம்ம அருணாச்சலம் முருகானந்தம், இந்த பேட்மேன், ஓகே. ஸோ இவங்க எல்லாமே வந்து சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ தே ஆர், இப்போ அவர் இவர் கூட முருகானந்தம் பார்த்தீங்கன்னா, அவர் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணி அதுக்கு பேட்டர்ன் பண்ணி அதை விற்று ப்ராஃபிட் பண்ணுன்றது அவர் ஐடியா கிடையாது. ஸோ அந்த நாப்கின் தயாரிக்கிற மிஷினை வந்து லோ காஸ்ட்டில் நிறைய மக்களுக்கு எட்டுன்னு போயிட்டு நிறைய லேடிஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. ஸோ அந்த லோ காஸ்ட் சானிட்ரி நாப்கின்ஸை வந்து நிறைய மக்களுக்கு ஈஸிலி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பேர் வந்து சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே, தே ஆர் பாதர்ட் அபவுட் பீப்புள் ரேதர் தேன் மோர் அபவுட் மணி. ஓகே, ஸோ பிஸ்னஸ் அவங்க மோட்டிவ் கிடையாது. ஐ மீன் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மணி ஏர்ன் பண்ணி ஒரு இது பண்ணுன்றது அவங்க மோட்டிவேஷன் கிடையாது. அஃப்கோர்ஸ் தேர் கெட்டிங் குட் திங், பட் அவங்களுடைய மோட்டிவ் என்னென்னா, ஒரு சொசைட்டியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், சொசைட்டி சேஞ்ச் இருக்கணுன்றது, தட் இஸ் தேர் திங். ஓகே, தே ஆர் கால்ட் அஸ் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ கேன் யூ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ்? யூ கேன் திங்க் அண்ட் எக்ஸ்ப்ளோர் சம் மோர் பீப்புள் ஹூ ஆர் doing it as a service, not for the sake of business. Okay, so inga da vandu actually in the education platform la paathaka you can just put Byju's. Am I putting the spelling correct? BJYUUS nenikiren versus LMES. Okay, so idu rendume vandu
எஜுகேஷன் வைஸ் ஒருத்தவங்களை வந்து திங்க் பண்ணக்கூடிய கேபபிலிட்டியை மாற்றக்கூடிய விஷயந்தான். பட் LMES இஸ் டூயிங் ஃபார் அ சோஷியல் காஸ், பைஜூஸ் இஸ் கோயிங் ஃபார் மணி. ஓகே, ரெண்டு பேருமே ரீசன் வந்து ஒன்று தான், டு மேக் பீப்புள் திங்க், டு நோ அபவுட் த பேசிக்ஸ், டு நோ அபவுட் த திங்ஸ். பட் த வே இன் விச் தி அப்ரோச் இஸ் கோயிங் டு சேஞ்ச். பைஜூஸ் இஸ் கனெக்டட், இது வந்து தப்புன்னு சொல்ல வரல, இது வந்து ஒரு பிஸ்னஸ், இட்ஸ் அ பிஸ்னஸ் டு மேக் மணி. ஓகே, ஸோ இவங்க எப்படி அதை பார்க்குறாங்கன்னா, இது வந்து சோஷியல் காஸாக பார்க்குறாங்க, டு மேக் ஏ அவேர்னஸ் டு த பீப்புள், ஹவு டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பேசிக் சயின்ஸ், வாட் இஸ் பேசிக் இன்ஜினியரிங், அதை எப்படி வந்து அவங்க ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒரு சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க, இங்கே வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க, அதுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் திஸ் செம். ஓகே ஃபைன், ஸோ தட்ஸ் ஆக்சுவலி கன்க்ளூட்ஸ் யுவர்